வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து லெவன்த்து அட்வான்ஸ் தமிழில் ஃபோர்த் இயல் நாலாவது இயல் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ லெவன்த்துலேயுமே மூணு இயல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது வந்து நாலாவது இயல் எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் தனியாக கொடுத்துருக்குறேன் டுவெல்த்து சிறப்பு தமிழ் அண்ட் லெவன்த்து சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக ஃபோல்டர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பார்க்காதவங்க அதில் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அட்வான்ஸ் தமிழ் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஓகேவா ஸோ அந்த மணிக்கொடி காலம் அதெல்லாம் நம்ம இது லெவன்த்துலேயுமே ஃபிஃப்த் இயரில் வரும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்தில் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து அது கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அந்த இடைக்காட்டு சித்தர் குதம்பை சித்தர் பற்றின கேள்விகளுமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் தமிழில் தான் இருக்குது அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள் அண்ட் இது இந்த மார்க் பண்ண பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இயல் நாலு நாளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கண வரலாறு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இலக்கணத்தின் இன்றியமையாமை ஓகேவா ஸோ ஒரு மொழிக்கு ஒழுங்கையும் சீர்மையும் தருவது தான் என்ன அப்படின்னா இலக்கணம் ஓகேவா ஸோ இலக்கியம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு இலக்கணம் முக்கியம் அந்த சர்டைன் கிராமர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த இலக்கியம் அப்படிங்கிறது அமையும் இல்லை E அடுத்தது இலக்கணம் பழங்காலம் தொட்டே நம் தமிழ் மொழியின் அமைப்பையும் இலக்கிய மரபையும் போற்றி பாதுகாத்து வந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம் தமிழில் திருத்தமாக பேசுவதற்கும் படிப்பதற்கும் பிழையின்றி எழுதுவதற்கும் அதன் இலக்கணத்தை நன்கு கற்றுக்கொள்ளல் வேண்டும் ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மொழியோட கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இலக்கணத்தை பேஸ் பண்ணி நம்ம பேசுறதெல்லாம் வந்து நார்மலாக இலக்கணம் இல்லாமல் பேசுகிற விஷயங்கள் பட் எழுதுகிறோம் இல்லை ஒரு நூல் எழுதுகிறோம் இல்லை ஒரு கவிதையாகட்டும் ஸோ கவிதை வந்து யாப்பு இலக்கணம் இல்லாத கவிதை அப்படிங்கறதெல்லாம் இருக்குது அண்டு ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தொல்காப்பிய பாயிரத்தில் முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி அப்படிங்கிற வரிகள் கூறப்பட்டிருக்குது அப்போ நூலில் என்ப என்மனார் புலவர் மொழி மொழிமனார் அப்படின்னு எல்லாம் சொல்றது தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே இலக்கண நூல்கள் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்து ஆனால் நமக்கு கிடைச்ச இலக்கண நூலில் முதன்மையானது எது அப்படின்னா இந்த தொல்காப்பியம் தான் இதுக்கு முன்னாடி வேற எந்த இலக்கண நூல்களும் இருந்தது கிடைக்கல நமக்கு கிடைக்கல ஓகேவா கிடைச்சதுன்னா இதுதான் தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் வழக்கும் செய்யும் ஆயுறு முதலில் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி தொல்காப்பியம் தொகுக்க பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லுது எது தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் ஒவ்வொரு வரியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தொல்காப்பியத்தில் எது எந்த பாயிரம் சொல்லுதுன்னு கேட்டால் சிறப்பு பாயிரம் இதை பற்றி சொல்லுது அடுத்தது பாருங்க எள்ளினின் எண் எண்ணாய் எடுபடுவது போல இலக்கியத்தினின்றும் எடுபடுவது இலக்கணம் அப்படிங்கிற ஒரு வரிகளும் கொடுத்துருக்காங்க அடுத்தது இலக்கண நூல்களின் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் இலக்கண நூல்கள் செய்யுள் வடிவத்தையும் உரைநடை வடிவத்தையும் கொண்டுள்ளன பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் செய்யுள் வடிவத்தால் பெற்ற நூல்தான் இது இல்லையா ஸோ இலக்கண நூல் தான் எதுனா தொல்காப்பியம் அது என்ன வடிவில் தான் இருக்கும்னா செ செய்யுள் வடிவில் தான் அது போக நன்னூல் நேமிநாதம் இலக்கண நூல்கள் எல்லாம் தோன்றின சொல்லதிகாரம் மட்டுமே அமைந்த இலக்கண நூல்கள் பிரயோக விவேகம் இலக்கண கொத்து அப்போ இது ரொம்ப முக்கியம் சொல்லதிகாரம் மட்டும் அமைந்த இலக்கண நூல்கள் எதுனா பிரயோக விவேகமும் இலக்கண கொத்தும் இது ரெண்டும் தான் வந்து சொல்லதிகாரம் மட்டும் அமைய பெற்றது எழுத்து சொல் பொருளதிகாரம் எல்லாம் வரும் இல்லையோ அதில் சொல்லதிகாரம் மட்டும் அமைந்தது இந்த பிரயோக விவேகமும் இலக்கண கொத்தும் பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இயல்களுள் அகத்திணையியல் சார்ந்து இறையனார் அகப்பொருள் நம்பியகப்பொருள் களவியல் காரிகை மாறனக அகப்பொருள் இந்த நூல்கள் எல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இதுவுமே எல்லாமே என்னதான் இலக்கண நூல்கள் தான் தொல்காப்பிய புறத்திணையல் திணையியல் சார்ந்து புறப்பொருள் வெண்பாமி பன்னீர் படலம் ஆகிய இலக்கண நூல்கள் தோன்றின ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னப்போம் அப்படின்னா சொல்லதிகாரம் மட்டும் இருக்கிறது அடுத்தது பொருளதிகாரத்தில் அகத்திணையியல் சார்ந்த நூல்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ தொல்காப்பியத்தில் புறத்திணையியல் சார்ந்து என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ செய்யுளியல் அப்படிங்கிறது சார்ந்து யாப்பெருங்கலமும் கலமும் யாப்பெருங்கல காரிகை முதலிய யாப்பிலக்கண நூல்களும் ஓமவியல் சார்ந்து தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் முதலிய அணி இலக்கண நூல்களும் இடம்பெற்றுள்ளன ஸோ நீங்கள் இதை கூட தனியாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எப்படின்னா சொல்லதிகாரம் மட்டும் அமைஞ்சது பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள அகத்திணைகள் அமைஞ்சது எது புறத்திணையல் அமைந்தது எது அது போக யாப்பிலக்கண நூல்களில் ஓமவியல் சார்ந்தது எது ஓகேவா அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க தனித்தனியா நெக்ஸ்ட் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு பின்னர் உரைநடை வடிவில் இலக்கண நூல்கள் எழுதப்பட்டன அப்ப இலக்கண நூல்கள் எப்பந்தான் வந்துச்சு அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்னர் இலக்கண சுருக்கம் இலக்கண சுருக்க வினாவிடை முதலிய நூல்கள் உரை வடிவில் அமைந்தவை கால்டுவெல்லோட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் தமிழின் தனி சிறப்புகளை தமிழறியாத மேனாட்டினருக்கும் எடுத்துக்காட்டி விளக்கியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை கால்டுவெல் வந்து எந்த இயரில் வெளியிட்டிருப்பார் ஸோ அந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம் அது எப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஐந்து இலக்கணங்களை கொண்டது இது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ எழுத்து சொல் பொருள் ஆகிய அதிகாரங்கள் இதில் இருக்குது ஐந்து இலக்கணங்களையும் சொல்லும் மூன்று அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயலாக பகுக்கப்பட்டிருக்குது ஸோ இதில் எழுத்துக்களாலும் சொற்களாலும் உருவாக்கப்படும் செய்யுளுக்கும் அதில் இடம்பெறும் பொருளுக்கும் இலக்கண வரையறைகளை தந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க போர் நெறிகள் குறித்த செய்திகளை புறப்பொருள் பற்றிய இயலிலும் அன்பின் ஐந்திணை அவற்றின் முதல் கரு உரிப்பொருள் ஆகியவற்றை அகப்பொருள் பற்றிய இயலிலும் அறிய முடிகிறது ஓகேவா அப்போ புறப்பொருளில் என்ன சொல்லியிருப்பாங்க போர் நறிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க புறம் அப்படின்னாலே தான் இல்லையா ஸோ வெளியே பார்த்தோம் அப்படின்னா போரை பற்றி சொல்கிறது அதுவே அக அகத்திணை அப்படிங்கிறது அகப்பொருள் அப்படிங்கிறது அன்பின் ஐந்திணைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் ஓகேவா ஸோ அதோட முதல் கரு உரிபொருள் பற்றி ஸோ அன்பின் ஐந்தினைங்கள் ஐந்திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இல்லையா ஸோ அதோட முதல் பொருள் எது கறிப்பொருள் எது உரிப்பொருள் எது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதோட தெய்வம் நிலம் நீர்நிலைகள் இதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் இந்த நூலுக்கு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம்பூரணர் சேனாவரையார் நச்சினார்கினியார் பேராசிரியர் ஸோ இவங்க எல்லாருமே தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்காங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியம் அடுத்தது தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்தில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது சொல்லதிகாரத்தில் என்னெல்லாம் இருக்குது அதிகாரத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க மேபி ஒரு வேளை இதில் வந்து வேறுபட்டது எது அப்படின்னு சொல்லி இப்போ இதுலேருந்து ஒரு மூணு கொடுத்துட்டு இதில் ஒன்று கொடுத்து இதில் ஆட் அவுட் மாதிரி கேட்கலாம் வேறுபட்டது எது அப்படிங்கிறது அதை நமக்கு எழுத தெரியணும் அடுத்தது இறையனார் அகப்பொருள் ஸோ இறையனார் என்பவரால் இயற்றப்பட்டதாக கருதப்படுவதுதான் இந்த அகப்பொருள் சார்ந்த ஒரு நூலான இறையனார் அகப்பொருள் இதற்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா களவியல் அப்படிங்கிற பெயரால வழங்கப்படுது இறையனார் அகம் என்பதை களவு கற்பு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்குது ஓகேவா களவொழுக்கம் கற்பொழுக்கம்னு சொல்லுவாங்கல்ல அந்த அப்போ ஆனால் இதுக்கான உரை பகுதி முழுவதும் கிடைக்கலன்னு சொல்றாங்க இறையனாராக பொருள் உரையே தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் அப்படிங்கிறது ஓகேவா அப்போ தமிழில் தோன்றிய முதல் நூல் எது இறையன பொருள் ஓகேவா இறையன இய இறையன ராக பொருள் உரை இதுதான் தமிழ் தோன்றிய முதல் நூல் அடுத்தது புறப்பொருள் வெண்பா மாலை புறப்பொருளை பற்றி வெண்பா யாப்பில் கூறும் நூல்கள் தான் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ புறப்பொருளுக்குரிய இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் இது கொண்டுள்ளது இதை ஏற்றினது யாருன்னா ஐயனார் இதனார் சோ போர் பற்றிய செய்திகளை இந்நூலில் அறிய முடிகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த புறப்பொருள் வெண்பா தான் எந்த வரிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாழோடு முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி அப்படிங்கிற ஒரு வரிகள் வரும் இல்லையா ஸோ அது வந்து இதில் இடம்பெற்றது தான் ஸோ அது யாரோட வரிகள் அப்படின்னு கேட்டால் ஐயனார் இதனாரோடைய வரிகள் அப்படிங்கிறது தெரியணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இதில் புறப்பொருள் மாலையில் இருக்கக்கூடிய திணைகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழினை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை அண்ட் பெருந்தினை இல்லையா ஸோ இதில் வந்து வெற்றி அப்படின்னா பகைவரது ஆனிறையை கவர்தல் ஸோ கவர்ந்த ஆனிரையை மீட்டல் தான் கரந்தை வஞ்சி அப்படிங்கிறது பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் காஞ்சினா பகைவரை எதிர்த்து போரிடுதல் தான் காஞ்சி ஓகே ஸோ காஞ்சி என்பதன் பொருள் என்ன நிலையாமை அப்படிங்கிறத தான் காஞ்சி ஸோ நொச்சி அப்படின்னா பகைவரிடமிருந்து மதிலை காக்கிறது உழினைனா பகைவர் மதிலை சுற்றி வளைக்கிறது உழினை ஸோ ரெண்டுமே பேர்தேராக படிச்சுக்கோங்க அப்போ மறக்காது ஈஸியாக ஞாபகம் இருக்கும் தும்பை அப்படிங்கிறது பகை மன்னர் இருவரும் போரிடுதல் ஆகை எப்படின்னா போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்தல் பாடான் அப்படிங்கிறது ஒருவனுடைய கல்வி புகழ் வீரம் செல்வம் இதெல்லாத்தையும் போற்றுறது தான் பாடான் திணை ஓகேவா பாடான் ஒழுக்கம் ஒரு ஆண்மகனின் சிறப்புகளை பாடுவது தான் இந்த பாடான் திணை அப்படிங்கிறது பொதுவியல் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புற பொதுவானவற்றையும் அதில் சொல்லப்படாததையும் கூறுவதுதான் இந்த பொதுவியல் திணை அண்ட் கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம் பெருந்தினை அப்படிங்கிறது காமம் ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் தொல்காப்பியம் புறத்திணைகளின் எண்ணிக்கையை ஏழு என குறிப்பிட புறப்பொருள் வெண்பா மாலை பனிரெண்டு என குறிப்பிடுகிறது அப்போ தொல்காப்பியம் எத்தனைன்னு சொல்லுது புறப்பொருள் வெண்பாமாலை எத்தனை அப்படிங்கிறது சொல்லுதுங்கிறது முக்கியம் இந்த புறத்திணைகளை பற்றி இதன் அடிப்படையிலேயே புறநானூற்றின் திணைத்துறைகள் வகுக்கப்பட்டுள்ளன ஓகேவா ஸோ புறநானூற்று எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் பதினோரு துணை தி திணைகள் தான் இடம்பெற்றிருக்கும் உழிணை அப்படிங்கிற திணை வந்து அதில் இடம்பெற்றிருக்காது ஓகே அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நொச்சி உழிணை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை ஆகிய பன்னிரு திணைகளின் இலக்கணத்தை துறை வகையோடு எது சொல்லுது புறப்பொருள் வெண்பாமாலை வந்து சொல்லுது அடுத்தது யாப்பெருங்கல காரிகை யாப்பிலக்கணம் கற்பாருக்கு உறுதுணையாக அமைவது யாப்பெருங்கல காரியகை ஓகேவா ஸோ யாப்பிலக்கணம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது எது இந்த யாப்பெருங்கல காரிகை தான் காரிகை அப்படிங்கிறதோட பொருள் என்ன பெண் இல்லையா ஸோ இந்நூலில் இயற்றியவர் யாருன்னா அமிர்த சாகரர் தான் இயற்றியிருப்பார் இதில் உறுப்பியல் செய்யொழியல் ஒலிபியல் எனும் இயல்கள் அமைந்துள்ளன காரிகை கற்று கவி பாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் ஓகேவா ஸோ இந்த கொஷின் தான் குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க இதோட பொருள் என்ன அப்படிங்கிற கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதில் பாருங்கள் யாப்பெருங்கல காரிகையின் பெருமையையும் அதன் யாப்பை கற்பதன் கடினம் ஓகேவா ஸோ கவிதையை ஏற்றுவது கடினம் அப்படிங்கிறது தான் அதோட ஆன்சர் இந்நூலாசிரியர் யாப்பெருங்கலம் எனும் மற்றொரு இலக்கண நூலையும் நடத்த தந்துள்ளார் ஸோ அந்நூலுக்கு உரை எழுதியவர் குணசாகரர்

அடுத்தது தண்டி அலங்காரம் ஸோ தண்டி அலங்காரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழில் அணி இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதல் நூல் அப்படின்னா இந்த தண்டி அலங்காரம் தான் ஓகேவா அணி இலக்கணத்தை கூறுவது ஸோ தண்டி என்பவரால் வடமொழியில் உள்ள காவிய தர்சனம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பார் தண்டி அந்த நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது இதில் பொதுவணிவியல் பொருளணியல் சொல்லணியல் எனும் இயல்களையும் நூற்றி இருபத்தஞ்சி நூற்பாக்களையும் கொண்டுள்ளது ஸோ பொதுவணிவியலில் செய்யுள் வகை அதன் இலக்கணம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது பொருளணி எல்லா தன்மை அணி முதலிய பாவிக அணி வரை எதுலேருந்து தன்மை அணிலேருந்து பாவிக அணி வரைக்கும் முப்பத்தி ஐந்து அணிகளின் இலக்கணமும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்லணியலில் மடக்கின் வகைகள் அவற்றின் இலக்கணம் சித்திர கவிகளின் இலக்கணம் வலுவமைதி இதுவும் சொல்லப்பட்டிருக்கு பெருங்காப்பியத்தின் இலக்கணமும் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நூலுக்கு பின்னர் சந்திராலோகம் ஆனந்தம் மாறன் அலங்காரம் இதெல்லாம் நமக்கு டுவெல்த்து தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அணி இலக்கணத்தை பற்றி கூறும் நூல்கள் அப்படின்னு சொல்லி குவலையானந்தம் அலங்காரம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க அடுத்தது நேமிநாதம் நேமிநாதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் இன்னொரு நூல் தான் நேமிநாதம் இது வந்து தொல்காப்பிய எழுத்து இலக்கணத்தையும் சொல்லிணுக்கத்தையும் சுருக்கமாக கூறுவதால் சின்னூல் அப்படின்னு சொல்லி பெயர் பட்டுச்சு அப்ப சின்னூல் அப்படின்னு அழைக்கப்படுறது எது நேமிநாதம் அதற்கான ரீசன் என்னன்னு பாத்துக்கோங்க தொல்காப்பியத்தோட எழுத்திலக்கணத்தையும் சொல்லிணக்கத்தையும் சுருக்கமாக தான் சின்னூல் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு ஓகேவா ஸோ எல்லாத்தையும் என்ன படிச்சாலும் ரீசனோட படிக்கணும் வெண்பாவால் அமைந்த நேமிநாதம் நூலை கற்ற பின்னரே தொல்காப்பியத்தை கற்கும் நடைமுறை இருந்தமை இந்நூலின் சிறப்பை புலப்படுத்தும் அடுத்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அவன் இவன் உவன் என்பனவற்றுள் உவன் எனும் சுட்டு பெயர் இன்று வழக்கில் இல்லை நறுமணம் எனும் பொருளை குறித்த நாற்றம் எனும் சொல் இன்று விரும்பத்தகாத மனத்தை குறிக்கிறது அப்போ நாற்றம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நறுமணத்தை தான் குறிச்சிருக்கு ஆனால் இன்றைக்கி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம அதை எடுத்துகிட்டு இருக்கோம் தமிழில் மொழி முதல் வாரா எழுத்துக்களுள் லா ரா ஆகியன இன்று பலருடைய பெயர்களின் முதல் எழுத்துக்களாய் இருக்குது ஸோ லாவண்யா ரம்யா இந்த மாதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தமிழில் மொழி முதலாய் வரக்கூடாதவை ஓகேவா அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நேமிநாதம் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா சின்னூல் ஸோ அதை எழுதியது யாருன்னா குணவீர பண்டிதர் இவர் தான் மாலை அப்படின்னு அழைக்கப்படுற வெண்பா பாட்டியல் நூலையும் எழுதியுள்ளார் அப்போ நேமிநாதம் எழுதினதும் வச்சனந்தி மாலை எழுதினது ரெண்டுமே வந்து குணவீர பண்டிதர் தான் வச்சனந்தி மாலை அப்படிங்கிறது வெண்பா பாட்டியல் நூலை குறிக்கும் அடுத்தது நன்னூல் ஸோ நன்னூல் அப்படிங்கிறது தொல்காப்பியத்துக்கு அடுத்ததாக பயன்பாட்டில் இருக்கிற இலக்கண நூல் தான் இந்த நன்னூல் ஸோ தொல்காப்பியம் தெளிவும் எளிமையும் கொண்டு விளங்க நன்னூல் செறிவும் சுருக்கமும் கொண்டு விளங்குகிறது நன்னூலில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம்னு சொல்லி ரெண்டு அதிகாரம் தான் இருக்கும் இதுல வந்து ஐ அஹ் பொதுப்பாயிரம் நல்ல நூலுக்குரிய இலக்கணம் பத்து அழகு பத்து குற்றம் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு எதில் கொடுத்துருப்பாங்கன்னா டுவெல்த்து தமிழ்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ மாணாக்கர் மாணாக்கர் ஆகாதவரின் இயல்புகள் இதெல்லாம் பத்தி சொல்லப்பட்டிருக்கும் வேற பாத்தீங்க அப்படின்னா நன்னூலின் எழுத்ததிகாரத்தில் உள்ள பதவியல் தொல்காப்பியத்தின் வளநிலையாக அமைந்துள்ளது சோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் அப்படிங்கிறது பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்டதுதான் நன்னூல் ஓகேவா ஸோ இது வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது சீயகங்கன் அப்படிங்கிற ஒரு அரசன் கேட்டுக்கொண்டதற்கு தான் பவனந்தி முனிவர் என்ன பண்ணுவார்ன்னா நன்னூலை ஏற்றுவார் ஸோ இந்நூலுக்கு உரை எழுதியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர் சங்கரன் அமைச்சுவாயர் சிவஞான முனிவர் ஆறுமுக நாவலர் இவங்கெல்லாம் இந்த நூலுக்கு உரை எழுதியிருக்காங்க அடுத்தது நம்பியக பொருள் ஸோ நம்பியக பொருள் அப்படின்னா நம்பி என்பவரால் இயற்றப்பெற்ற இந்நூல் அகப்பொருள் சார்ந்தது ஸோ இதில் அகத்தணையியல் களவியல் வரைவியல் ியல் கற்பியல் ஒளிபியல் நம்பியக பொருள் அகப்பொருள் இலக்கணத்தை துறை வகையாக விளக்கி கூறுகிறது அறிவோம் தெளிவோம்ல என்ன சொல்லி இருக்காங்க பேரறிஞர் அண்ணா தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர் என எழுதுவதே சிறப்புடையது இல்லையா அதாவது அந்த உம் அப்படிங்கிற இடைச்சொல்லோட பயன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இலக்கண விளக்கம் ஸோ இலக்கண விளக்கம் எடுத்துட்டீங்கன்னா எழுத்து சொல் பொருள் மூணு அதிகாரமாக பிரிச்சிருப்பாங்க ஐந்து இலக்கணத்தை பற்றி சொல்றதுதான் இலக்கண விளக்கம் ஸோ இது வந்து தொல்காப்பியத்தை பின்பற்றி விரிவாக எழுதப்பட்டிருக்கிறனால இதை வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நூலை இயற்றியது யாருன்னா வைத்தியநாத தேசிகர் யாரு வைத்தியநாத தேசிகர் தான் இலக்கண விளக்கத்தை எழுதினவர் தொன்னூல் விளக்கம் ஸோ தொன்னூல் விளக்கம் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரமாமு முனிவரால் தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல் தான் இந்த தொன்னூல் விளக்கம் ஓகேவா ஸோ இந்நூல் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னா ஐந்து இலக்கணத்தை பற்றி சொல்லியிருக்குது அடுத்தது பாட்டியல் நூல்கள்னு எடுத்துட்டிங்கன்னா சிற்றிலக்கியங்களின் அமைப்பு முதலானவற்றை விளக்க பாட்டியல் நூல்கள் தோன்றின அப்ப சிற்றிலக்கியத்தின் அமைப்பை பற்றி விளக்குவதற்கு தோன்றிய நூல்கள் தான் பாட்டியல் நூல்கள் ஓகேவா இந்த பாட்டியல் நூல்களில் முதன்மையானதாக கருதப்படுவது தான் பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறது நீங்க கூட அன்றைக்கி யாரோ டவுட் கேட்டிருந்தீங்க பாட்டியல் நூல்களும் பன்னீர் பாட்டியலும் ஒன்றா அப்படின்னா ஸோ பாட்டியல் நூல்கள் அப்படின்னா எல்லாத்தையும் பொதுவாக வச்சுருக்கிறது அதில் ஒரு பிரிவு தான் வந்து இந்த பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறது ஓகே ஸோ எழுத்தியல் சொல்லியல் அணியியல் மூவியலாக இது வந்து பிரிக்கப்பட்டிருக்குது வச்சுநந்தி மாலை எனும் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் இலக்கண பாட்டியல் இதெல்லாம் சில பாட்டியல் நூல்கள் அடுத்தது மொழிவளம் காக்கும் இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இலக்கண நூல்கள் இற்றை காலத்தில் செய்யுள் வடிவில் இலக்கண நூல்கள் இயற்றப்பெறவில்லை எனினும் உரைநடை வடிவில் எழுதப்பட்டு வருகின்றன ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு உரைநடை வடிவில் எழுதினா தான் தெரியும் நம்ம வந்து செய்யுள் படித்தா நமக்கு வந்து அவ்வளோவா புரியாது இல்லையா ஸோ அதுதான் அவ்வளோதான் மக்களே இதான் இலக்கணவியல் ஸோ இலக்கணவியல் பார்ட் ஒன்று ஓகேவா ஒரு செஷன் வந்து முடிச்சிருக்கோம் இன்னும் இருக்குது நம்ம வந்து நிறைய டைம் இருக்குது பொறுமையாகவே பார்த்துக்கலாம் ஸோ குட்டி தொல்காப்பியம் என்ப அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண விளக்கம் தண்டி அலங்காரம் தண்டி இறையனாராக பொருள் இறையனார் நம்பியக பெருமாள் நம்பி வீர சோழியத்தை இயற்றனது யார் புத்த மித்திரர் காரிகை கற்று பாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் ஸோ இது உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது அப்படிங்கிறது ஸோ புக் பேக் கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அகப்பொருள் சாராத நூலை தேர்க அப்படின்னா பன்னிரு தான் தொல்காப்பியம் கற்பதற்கு முன்னர் பயிற்சி பெற வேண்டிய நூல் எதுன்னா நேமிநாதம் ஓகேவா ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சின்னூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற நூல் எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சின்னூல் ஓகேவா அதே போல் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதை இயற்றிய ஆசிரியர் பெயரையும் சொல்லுங்கள் அடுத்தது இது பாருங்கள் இந்த இந்த இதுக்கு வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இமேஜ்க்கு ஸோ இது வந்து பகைவரின் ஆனிறை கவர்தல் இது வந்து ஆனிறையை மீட்டல் ஸோ அடுத்தது இது வந்து பகைவரின் மதிலை வளைத்தல் இது மதிலை காத்தல் ஓகேவா ஸோ இதா மக்களே பார்ட் ஒன் ஓகேவா இலக்கணவியலில் பார்ட் ஒன் அப்படிங்கிறது அதாவது இயல் நாலில் பார்ட் ஒன்று ஸோ இன்னொரு ரெண்டு பார்ட்டில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அது முடிச்சுட்டு அப்புறம் இயல் அஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இயல் ஆறு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நியூஸஸ் தான் இருக்கும் ஸோ அதில் புக் பேக் மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ ஓல்டு தமிழ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுவும் நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஓகேவா ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ